Hi friends, welcome to Tea Time Tutors. Previous video la namba standard signals pathi paathom. Indha video la enna paaka porona anga paatha standard signals la moonu signals ah vechi adha eppadi relate pannalanu paaka porom. That is relationship between the signals and classification of signals பத்தி பார்க்க போறோம். Until எங்க சேனலை subscribe பண்ணாம இருந்தா மறக்காம subscribe பண்ணிடுங்க. அந்த bell icon-ஐ click பண்ண மறந்துடாதீங்க. Relationship between the signals. Differentiation and integrations மூலமா நம்ம signals-ஐ relate பண்ணலாம். First differentiation எடுத்துக்கிட்டோம்னா அதுல ramp signal கொடுக்கறோம். Ramp signal differentiate ஆகி நமக்கு unit step signal கிடைக்கும். And அந்த unit step signal-ஐ நாம இன்னும் differentiate பண்ணா நமக்கு unit impulse signal கிடைக்கும். அதை ஈக்குவேஷனில் ரைட் பண்ணுறப்போ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஆர் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு யூ ஆஃப் டி டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் யூ ஆஃப் டி ஈக்குவல் டு டெல் ஆஃப் டி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணப்போ நமக்கு ரேம்பில் இருந்து யூனிட் ஸ்டெப்லேருந்து யூனிட் இம்பல்ஸ் கிடச்சிச்சு. அதுவே ரிவர்ஸில் கிடைக்கும்னா நம்ம இன்டகிரேஷன் பண்ணணும். இன்டகிரேஷன் பண்ணுறப்போ யூனிட் இம்பல்ஸ் சிக்னல் இன்டகிரேட் பண்ணால் யூனிட் ஸ்டெப் சிக்னல் கிடைக்கும். யூனிட் ஸ்டெப் சிக்னலை இன்டகிரேட் பண்ணால் நமக்கு யூனிட் ரேம்ப் சிக்னல் கிடைக்கும். இப்போ மூணு சிக்னல்கான ரிலேஷன்ஸை பற்றி பார்த்தோம். அதை டெரிவேஷனில் நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் யூனிட் ரேம்ப் அண்ட் யூனிட் ஸ்டெப்புக்கான ரிலேஷன்ஷிப் என்னென்னா யூனிட் ரேம்ப் சிக்னலை எப்படி ஃபங்க்ஷனாக ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா ஆர் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு டி ஃபார் டி இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் ஜீரோ ஃபார் டி இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ. இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண நமக்கு யூனிட் ஸ்டெப் கிடைக்கும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு டி. d by dt into r of t equal to d by dt into t. இதை differentiate பண்ண நமக்கு கிடைக்கிற value 1 for t is greater than or equal to 0 and 0 for t is less than 0. 1 and 0 இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா u of t க்கு ஈக்குவலாக இருக்கும். So ஃபைனலாக d divided by dt into r of t is equal to u of t. இப்போ இதை நம்ம இன்டகிரேட்டில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணுன்னா டினாமினேட்டரில் இருக்க டிடியை ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போகிறோம். அப்போது d r of t equal to u of t into dt-னு கிடைக்கும். இங்கே d r of t மட்டும் இருக்குது. அதை இன்டகிரேட் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுறப்போ இன்டகிரேஷனும் டியும் கேன்சல் ஆகி நமக்கு ஃபைனலாக r of t இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் u of t into dt. இது யூனிட் ரேம்ப் அண்ட் யூனிட் ஸ்டெப்புக்கான ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா யூனிட் ஸ்டெப்லேருந்து யூனிட் இம்பல்ஸ் ஃபங்க்ஷனை எப்படி கொண்டு வரேன்னு பார்க்க போகிறோம். யூனிட் ஸ்டெப் சிக்னலுக்கான ஃபங்க்ஷனை எழுதுகிறோம். அது u of t இஸ் ஈக்குவல் டு 1 ஃபார் t is greater than or equal to 0 and 0 for t is less than 0. இதை நம்ம t பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா ஆக்சுவலாக யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனுங்கிறது t 0 டைமில் இருக்கிறப்போ 0 டு 1 சேஞ்ச் ஆகும். அதுவே t இஸ் கிரேட்டர் தென் 0 ஆர் லெஸ் தென் 0வாக இருக்கிறப்போ எந்த சேஞ்சஸும் நடக்காது. இதை வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ t 0 டைமில் இருக்கிறப்போ d டிவைடட் பை dt இன்ட்டு யூ ஆஃப் டி எப்படி இருக்குன்னா இன்ஃபினிட்டியாக இருக்கும். அண்ட் 0 வந்து t is less than 0 and greater than 0வாக இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் எதை ரிலேட் பண்ணோன்னா இம்பல்ஸ் ஃபங்க்ஷனை ரிலேட் பண்ணும். தட் இஸ் டெல் ஆஃப் டி. அண்ட் முன்னே பார்த்த சம்மில் எப்படி இன்டகிரேஷன் பண்ணோமோ அதே போல் இங்கே இன்டகிரேஷன் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ யூ ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் டெல் ஆஃப் டி இன்ட்டு டிடி. அண்ட் நெக்ஸ்ட் அனதர் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இங்கே ப்ரூவ் பண்ணும் என்னென்னா டெல் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு யூ ஆஃப் என் மைனஸ் யூ ஆஃப் என் மைனஸ் ஒன்னு ப்ரூவ் பண்ணுறோம். ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் யூ ஆஃப் என் சிக்னலை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா யூ ஆஃப் என்னுங்கிறது இட்ஸ் அ டிஸ்க்ரீட் சிக்னல். ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுறப்போ ஜீரோஸ்லேருந்து ஆரம்பிக்கும். 0, 1, 2, 3ங்கிறது டிஸ்க்ரீட்டாக கண்டினியூஸாக போயிட்டுருக்கும். நெக்ஸ்ட் யூ ஆஃப் என் மைனஸ் ஒன் இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா ஒரு ஸ்டெப் டிலே ஆகி நமக்கு இன்புட் கிடைக்கும். u of n minus 1 எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா u of nங்கிறது ஜீரோஸ்லேருந்து ஆரம்பிக்கும். இங்கே n minus 1 டிலே இருக்கிறதுனால நாம் ஆக்சுவலாக ரெப்ரசன்ட் பண்ணுற சிக்னல்லேருந்து ஒரு டைம் பீரியட் முன்னாடி போகும். அப்போது ஜீரோலேருந்து ஆரம்பித்தது இங்கே 1லேருந்து ஆரம்பிக்கும். இப்போது இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணோம்னா 1 கேன்சல் 2 கேன்சல் 3 கேன்சல் ஜீரோங்கிற டைமில் 1 ஆம்ப்ளிடியூட் இருக்குது. ஸோ 1 ஃபார் என் இஸ் ஈக்குவல் டு 0 ரிமைனிங் எல்லாம் நமக்கு 0வாக தான் இருக்கும். லெஸ் தேன் 0வாக இருந்தாலும் 0 தான். அதே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கிறப்பவும் 0வாக தான் இருக்கும். இது என்ன ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா டெல் ஆஃப் என். ஸோ நமக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷனுக்கு நாம் ப்ரூவ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிக்னல்ஸ். மொத்தம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிக்னல்ஸில் எத்தனை சிக்னல்ஸ் இருக்குன்னா கண்டினியூஸ்
continuous time and discrete time signals, periodic and non-periodic signals, even and odd signals, energy and power signals, deterministic and random signals and 5 major types 10 divisions irukku. First, continuous and discrete signals பத்தி பார்க்கலாம். Continuous signals னா ஒரு respective time க்கு அந்த signal continuous ஆ போயிட்டே தான் இருக்கும். எங்கவும் அது ஸ்டாப் ஆகாது, கட் ஆகாது. இதுதான் continuous signals. இதை எப்படி represent பண்றோம்னா x of t is equal to e power minus 18 represent பண்ணலாம். ஏனா டைமும் continuous ஆ போயிட்டே இருக்கும், amplitudeம் continuous ஆ போயிட்டே இருக்கும். And next, discrete time signal. Discrete time signalங்கிறது ஒரு பீரியடுக்கு இவ்வளோ ஆம்ப்ளிடியூட், இன்னொரு பீரியடுக்கு இவ்வளோ ஆம்ப்ளிடியூடுன்ட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் ரெகுலர் டைம் இன்ஸ்டன்ஸுக்கு அது வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா எக்ஸ் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் ஏ என்டிஎஸ். இங்கே ஏன் என் யூஸ் பண்ணுறோம், இங்கே ஏன் டிஎஸ் யூஸ் பண்ணுறோன்னா இது டைமுக்கு வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே என்டிஎஸ்ன்னு யூஸ் பண்ணுறோம். அதே கண்டினியூஸ் சிக்னலை சேம் டைம் தான் ஃப்ளோ ஆகும், அதனால் டீன் மட்டும் நம்ம அங்கே யூஸ் பண்ணுறோம். கண்டினியூஸ் சிக்னல்ஸுக்கான சில சர்க்கியூட் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு எடுத்துக்கலாம்னா ஆப்எம், ஃபில்டர்ஸ், ஆம்ப்ளிஃபயர்ஸ் எடுத்துக்கலாம். அதே டிஸ்க்ரீட் டைம் சிக்னல்ஸுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் மைக்ரோ ப்ராசஸர்ஸ், கவுண்டர்ஸ், ஃப்ளிப்ளாப்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டைப், பீரியடிக் அண்ட் நான் பீரியடிக் சிக்னல். பீரியடிக் ஒரு ரெகுலர் இன்டர்வெல்ல அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், லைக் கண்டினியூஸ் சிக்னல் மாதிரி தான் இருக்கும். அதே நான் பீரியடிக் சிக்னல்ஸுங்கிறது ஒரு ரெகுலர் இன்டர்வெல் எடுத்துக்கிறோம், ஆனால் அங்கே ரிப்பீட் ஆகாது, அது ஆம்ப்ளிடியூடுங்கிறது வேரி ஆகிட்டே போகும். இட்ஸ் அ நான் பீரியடிக் சிக்னல். பீரியடிக் சிக்னலை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் டி நாட். இங்கே ஏன் நம்ம டி நாட்டுங்கிற டேர்மை யூஸ் பண்ணுறோன்னா ஒரு டைம் சிக்னலுக்கு டி நாட்டுங்கிற பீரியட் வரைகளும் அது ஃப்ளோ ஆகும். ஸோ எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் டி நாட்டுன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். பீரியடிக் சிக்னல்ஸ் எடுத்துக்கிறோம், எக்ஸ் ஒன் ஆஃப் டி அண்ட் எக்ஸ் டூ ஆஃப் டின்னு எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு சிக்னல்ஸ்லையும் ஆட் பண்ணுறோம். எப்படி ஆட் பண்ணுறோன்னா இப்போ எக்ஸ் ஒன் ஆஃப் டிங்கிறத ஆட் பண்ணுறப்போ எக்ஸ் ஒன் ஆஃப் டி பிளஸ் டி ஒன், டி ஒன்னுங்கிற டைமுக்கு ஒரு ஃபுல் சைக்கிள் போகும், டிங்கிற டைம் ஃபுல்லாக போகும். அடுத்து அது டைம் அந்த டைமுக்கு போய்கிட்டே இருக்கிறனால டி ஒன் ப்ளஸ் டி டூன்ட்டு வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை ஹோலாக எம் டி ஒன்ட்டு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். எக்ஸ் ஒன் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒன் ஆஃப் டி ப்ளஸ் எம் டி ஒன் ரெப்ரசென்ட் பண்ணலாம். அதே போல் எக்ஸ் டூ ஆஃப் டிக்கு எக்ஸ் டூ ஆஃப் டி ப்ளஸ் என் டி டூன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போது ஈக்குவேஷன் ஃபார் பீரியடிசிட்டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் டி நாட். இங்கே எல்லா டேர்ம்ஸும் சிமிலராக இருக்குது, டி நாட், என் டி டூ, MT1 மட்டும் எடுத்துக்கிறோம். இதை ரெண்டும் இது மூணு டேர்மும் ஈக்குவல். இதை ஈக்குவல் பண்ணுறப்போ T1 டிவைடட் பை T2 இஸ் ஈக்குவல் டு N டிவைடட் பை M. இந்த ஈக்குவேஷன்ஸை வச்சு நம்ம ப்ராப்ளம்ஸ் நிறைய சால்வ் பண்ணுவோம். அண்ட் அதே டிஸ்க்ரீட் சிக்னல்ஸுக்கு எடுத்துக்கிட்டால் N1 டிவைடட் பை N2 ஈக்குவல் டு N பை Mன்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் டைப், ஈவன் அண்ட் ஆட் சிக்னல்ஸ். இப்போ ஈவன் சிக்னல்ங்கிறது என்னென்னா ஒரு டைம் ஆக்சஸ் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம இன்வர்ஸ் அப்ளை பண்ணுறோம். இன்வர்ஸ் அப்ளை பண்ணால் அப்ளை பண்ணுற இன்வர்ஸுக்கு அதோடைய ஆம்ப்ளிடியூட் சேஞ்ச் ஆகக்கூடாது. இதுதான் வந்து ஈவன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காஸ்வேவை எடுத்துக்கிறோம். காஸ்வேவ் மைனஸ் ஆக்சிஸில் மேலே ஒன்னுங்கிற ஆம்ப்ளிடியூட் போகுது, அதே ப்ளஸ் ஆக்சிஸ்லையும் அதே ஒன்னுங்கிற ஆம்ப்ளிடியூட் போகுது. ஸோ எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி. அதுவே டிஸ்க்ரீட்டில் போடுறப்போ எக்ஸ் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் மைனஸ் என். நெக்ஸ்ட்டு ஆட் சிக்னல். ஆட் சிக்னல்ங்கிறது இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம அதுக்கு இன்வர்ஸ் டைம் கொடுத்தோம்னா அப்போது சிக்னல்ஸோடைய ஆம்ப்ளிடியூடும் இன்வர்ஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் சிக்னல்னாவே சைனுன்னு எடுத்துக்கிறோம். இப்போ சைனுன்னு எடுத்துக்கிட்டால் நெகட்டிவ் ஆக்சிஸில் எக்ஸ் ஆஃப் மைனஸ் டிங்கிறது நெகட்டிவ் சைட்லேயும் அதே பாசிட்டிவ் ஆக்சிஸில் எக்ஸ் ஆஃப் டிங்கிறது பாசிட்டிவ் சைடும் போகுது. ஸோ இங்கே ஒரு இன்வர்ஷன் நடக்கிறனால எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி. அதே இதை டிஸ்க்ரீட்டில் ரெப்ரசென்ட் பண்ணுறோன்னா எக்ஸ் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஆஃப் மைனஸ் என். ஈவன் சிக்னல் அண்ட் ஆட் சிக்னலுக்கான ஈக்குவேஷன்ஸை டெரைவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டு சிக்னல் எடுத்துக்கிறோம். ரெண்டு சிக்னலை காமனாக எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோன்னா எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் இ ஆஃப் டி ப்ளஸ் எக்ஸ் நாட் ஆஃப் டி. இதில் எக்ஸ் இ ஆஃப் டிங்கிறது ஈவன் சிக்னல், எக்ஸ் ஓ ஆஃப் டிங்கிறது ஆட் சிக்னல். இருக்கிற ஈக்குவேஷனுக்கு நாம் இன்வர்ஸ் டைம் அதாவது மைனஸ் டியை அப்ளை பண்ணுறோம். மைனஸ் டி அப்ளை பண்ணுறப்போ எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இ ஆஃப் மைனஸ் டி ப்ளஸ் எக்ஸ் ஓ ஆஃப் மைனஸ் டி. நார்மலாக ஈவன் சிக்னலுங்கிறது எந்த ஈக்குவேஷனை ரெப்ரசென்ட் பண்ணுறோன்னா எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் மைனஸ் டின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ
இந்த டேர்மை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதே போல் ஆட் சிக்னலுங்கிறது x ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் x ஆஃப் மைனஸ் டி. x ஓ ஆஃப் மைனஸ் டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் x ஓ ஆஃப் டின்ட்டு நமக்கு கிடைக்கும். இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸை எடுத்து x ஆஃப் மைனஸ் டியில் சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸ் இ ஆஃப் டி மைனஸ் எக்ஸ் ஓ ஆஃப் டின்னு கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு சிக்னல்ஸ் எக்ஸ் ஆஃப் டி அண்ட் எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம் அண்ட் சப்ராக்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டு ஆட் பண்ணால் நமக்கு 2xe ஆஃப் டி கிடைக்கும். ஈவன் சிக்னல் தான் வேணும். ஈவன் சிக்னல் வேணுங்கிறதுக்காக இந்த டூவை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போனால் எக்ஸ்இ ஆஃப் டி ஈக்குவல் டு 1/2 ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி. அதே போல் அதை டிஸ்கிரீட்டில் போடுறப்போ டிங்கிற டீயை ரீப்ளேஸ் பண்ணி என்னன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு சிக்னலையும் மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது ஆட் சிக்னல் 2xo ஆஃப் டி. இப்போ எக்ஸ்ஓ ஆஃப் டி வேணும்னா எக்ஸ்ஓ ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 1/2 எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் எக்ஸ் ஆஃப் மைனஸ் டின்னு கிடைக்கும். இதை டிஸ்கிரீட்டில் ரெப்ரசென்ட் பண்ணுறப்போ டீயை என்னாக ரீப்ளேஸ் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் டைப் ஆஃப் சிக்னல் எனர்ஜி சிக்னல் அண்ட் பவர் சிக்னல். இதுக்கு ஜஸ்ட் ஃபார்முலாஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த ஃபார்முலாஸ் எது வரைக்கும் இருக்குன்னா 0 to infinity தான் இருக்கும். ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூஸ் போத் பவர் அண்ட் எனர்ஜி. ஃபர்ஸ்ட் கண்டினியூஸ் சிக்னலுக்கான எனர்ஜி ஃபார்முலா என்னென்னா இன்டகிரேஷன் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிடி. அதுவே கண்டினியூஸ் சிக்னலை பவருக்கான ஃபார்முலா லிமிட் டி டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/t இன்டகிரேஷன் ஆஃப் மைனஸ் t/2 டு ப்ளஸ் t/2 மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிடி. அதே டிஸ்கிரீட்டில் போடுறப்போ டிஸ்கிரீட்னாவே சம்மேஷனுங்கிறத ஆட் ஆகணும். ஸோ எனர்ஜி ஈக்குவல் டு சம்மேஷன் என் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் என் ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் பவரில் ரெப்ரசென்ட் பண்ணுறப்போ லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/2n+1 சமேஷன் ஆஃப் என் ஈக்குவல் டு மைனஸ் n/n மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் என் ஹோல் ஸ்கொயர். இந்த ப்ராப்ளம் இதை வச்சு நம்ம ப்ராப்ளம்ஸ் நிறைய சால்வ் பண்ணுவோம். இதை சிம்பிளாக சால்வ் பண்ண நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னென்னா ப்ரீடியாடிக் அண்ட் நான் ப்ரீடியாடிக் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ ஒரு சிக்னல் ப்ரீடியாடிக்காகவும் அதோடைய டைம் வந்து இன்ஃபைனட்டாக இருந்துச்சுன்னா அது ஒரு பவர் சிக்னலாக தான் இருக்கும். ஸோ ஈஸியாக நம்ம பவரை டைரெக்டாக கல்குலேட் பண்ணலாம், எனர்ஜி கால்குலேட் பண்ண தேவையில்லை. அதுவே ஒரு சிக்னல் ப்ரீடியாடிக்காகவும் ஆனால் ஃபைனட் டியூரேஷனில் இருந்தால் அப்போ நம்ம எனர்ஜி சிக்னல் ஃபைண்ட் பண்ணணும், அப்போ நம்ம பவர் கால்குலேட் பண்ண தேவையில்லை. அதுவே ஒரு சிக்னல் ப்ரீடியாடிக் இல்லை நான் ப்ரீடியாடிக்காக இருந்துச்சுனாவே எனர்ஜி சிக்னல்ஸ் நம்ம கால்குலேட் பண்ண போகும். இதுதான் பவர் அண்ட் எனர்ஜிக்கும் ப்ரீடியாடிக் அண்ட் நான் ப்ரீடியாடிக்கும் உள்ள ரிலேஷன். நெக்ஸ்ட் என்னென்னா நெக்ஸ்ட் டைப் வந்து டிட்டர்மினிஸ்டிக் சிக்னல் அண்ட் ரேண்டம் சிக்னல். டிட்டர்மினிஸ்டிக் சிக்னல்ஸுங்கிறது ஒரு ஈக்குவேஷனை மேத்தமெட்டிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணால் அது டிட்டர்மினிஸ்டிக். ஃபார் எக்ஸாம்பிள் காஸ் வேவ், சைன் வேவ், எக்ஸ்பனென்ஷியல், ட்ரையாங்குலர், ஸ்கொயர் இதெல்லாமே நம்ம ஒரு ஈக்குவேஷனில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ரேண்டம் சிக்னல்ஸுங்கிறது ஒரு சிக்னலை மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனை ரெப்ரசன்ட் பண்ணவே முடியாது. எக்ஸாம்பிள் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸில் நாய்ஸ் ஜென்ரேட் ஆகிறது, அடுத்து டிரான்ஸ்மிஷன் சேனல்ஸ், கேபிள்ஸ் இதெல்லாம் நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியாது. இதெல்லாம் தான் டைப்ஸ் ஆஃப் சிக்னல்ஸ். வீடியோ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ அண்டில் டாடா பை பை ஃப்ரம் டெல்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் டெய்லி அப்டேட்ஸ் ஃபாலோவர்ஸ் ஆன் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.